அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக இன்று சென்னையில் நிர்வாகிகளுடன் ஆவின் பால் பூத்தருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர் உள்ள இசி கோர்ட் நீதிபதி திரு லோகேசன் அவர்களை உடனடியாக மாற்ற கோரியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர்களை ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளி ஏற்கனவே கிராஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அதற்காக அன்றைய தேதியில் வழக்கு வந்த தேதியில் 8ஆம் தேதி அன்று வழக்கறிஞர் பால்பாண்டியன் என்ற வழக்கறிஞர் நான் ஆஜராக முடியவில்லை, அதனால் கிராஸ் செய்ய அவர் செல்லவில்லை. அதனால் அந்த அக்யூஸ் ரிட்டர் நீதிபதி கேட்கிறார், ஏன் உங்கள் எங்கே உங்கள் வழக்கறிஞர் என்று. அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார், இல்லை இப்படியாக இன்று கிராஸ் இல்லை, அவர் ஈரோடு வேற ஒரு கோர்ட்டுக்கு சென்றிருப்பதால் அவர் இன்று கிராஸ் செய்ய முடியாது என்பதை தெரிவிக்க தங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியுள்ளார். அதற்காக அவர் சொன்னதுதான் உண்டு, நீதிபதி வழக்கறிஞர் உடனே வரமாட்டாரா என்று கேட்டு அவரிடம் கோபம் கொண்டு உடனடியாக அந்த குற்றவாளி அங்கேயே வந்து உடனடியாக ரிமாண்ட் செய்து விட்டார். ரிமாண்ட் செய்த உடனே வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவு எடுத்த உடனே அங்கே உள்ள பார் நமது மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் பார் சங்க தலைவர் அருள்மொழி அவர்களும் செயலாளர் நமது செயலாளர் அதுக்கப்புறம் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து போய் நேராக அவரிடம் முறையிடுகிறார்கள். இது வந்து தவறு. அப்புறம் வழக்கறிஞர் வந்து ஒரு கோர்ட்டில் இருக்க முடியாது, வேற ஒரு கோர்ட்டுக்காக போயிருக்காரு, அதனால் கிராஸ் பண்ண முடியாத காரணத்தினால அவர் வந்து இதுக்கு வர முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். சொன்னதை கேட்காமல் அவரை ரிமாண்ட் செய்து விட்டார். அதன் பிறகு எவ்வளோ இது பண்ணியும் நீங்கள் வக்கீலாக இருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நமது தலைவர் மற்றும் செயலாளர் கோயம்புத்தூர் மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் செயலாளர் அனைத்து நிர்வாகிகளையும் பார்த்து ஏளனமாக பேசியுள்ளார். அதனால் உடனடியாக அவர் துறை ரீதியான என்ன விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது எல்லா கோர்ட்லேயும் என்ன நடந்துன்னு எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாரும் தெளிவாக இருக்கிறது, இதில் ஒன்றும் மாற்று கருத்தில்லை. அதே போல் நமது சேலம் மாவட்ட சேலம் நமது ஆமாம் குடும்ப நல நீதிபதி அவரும் இதே மாதிரி இது இப்போ என்னென்னா தொடர்கதையாகி வருகிறது. இதனால் இதை கருத்து அவங்களையும் மாற்ற வேண்டும் என்று இன்று நமது ஈரோடு ஃபெடரேஷன் நம்ம ஜாக்கு எல்லாருமே எல்லாம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ள எல்லா நீதிமன்ற புறக்கணிப்பு இன்றும் நாளையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாகவும் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் நமது இந்த நமது கோயம்புத்தூர் மாவட்ட நீதிபதி பிடிஜே இவர்களும் வந்து ஒரு ஈரோட்டில் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு ஆர்பிட்ரேஷன் கேஸ் நடக்குது. ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு கேஸ் நடக்குது, ஒரு கணவன் மனைவி டிவோர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு, ஒரு ஆர்பிட்ரேஷன் போடுறாங்க, ஆர்பிட்ரேஷன்லேயே அவார்டு ஆயிடுது. அவார்டு ஆனவரை சுமார் 10 வருடம் கழித்து அந்த மாவட்ட நீதிபதியிட்ட வந்து இப்போ வந்து அப்பீல் செய்து அவரை வந்து அந்த கேஸை நம்பர் பண்ணுறாரு. 10 வருஷம் லிமிட்டேஷன் முடிஞ்சு எல்லாமே முடிஞ்சு லிமிட் அந்த ஏரியாவும் வேறு ஆல்ரெடி ஈரோடுல இருக்க அந்த மாதிரிப்பட்ட நீதிபதிகள் எல்லாமே தான் தோணிய இதில் வந்து வழக்குகளை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க விருப்பப்பட்டவங்க யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணால் திரும்ப ரீஒர்க் பண்ணுறாங்க. அது லிமிட்டேஷன் எல்லாமே பார் ஆகுன்னு தெரிஞ்சு அதுவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு கிறிஸ்தவர் என்ற ஒரு வழக்கறிஞருடைய சொந்த விவகாரம். அதனால் இப்படிப்பட்ட இதுகளில் எல்லாம் வந்து இந்த மாதிரி தலையிடுவதன் காரணமாக நீதிபதிகள் வந்து அதே மாதிரி வழக்கறிஞர் ஏதாவது சொன்னால் அவர்கள் சொல்லுவதையும் கேட்பதில்லை. அது சட்ட ரீதியாக சொன்னால் இதுவும் சட்ட ரீதியாக வழக்கறிஞருக்கு வந்து சம்பளம் கிடையாது, அவன் 10 கோர்ட்டுக்கு போனால் தான் இருக்க முடியும். அப்போ ஒரு கிராஸ் இன்னும் முடியாது, அடுத்த டேட்டு நாளை கூட நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் வந்து சொல்கிறாங்க, இல்லை பாஸ்வேர்ட் பண்ணுங்கள் சார், ஆஃப்டர் லஞ்சு நாங்கள் இது பண்ணுறோம் கிராஸ் பண்ணுறோன்னு அதுக்கும் டைம் கொடுக்காத. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்னும் அந்த கீழ்கோர்ட்டு அந்த கீழமை நீதிபதிகளும் அதே போல் நம்ம சென்னை உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி எந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி நாங்கள் வழக்கறிஞர்கள் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலை, உங்களை எதிர்த்தோ இதுக்கோ வரல, சட்ட ரீதியான போராட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் கேட்குறோமே தவிர நாங்கள் யார் போய் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தாக்கலை. அதனால் நீதிபதிகள் எல்லாருமே ஒரு காலத்தில் வழக்கறிஞர்கள் என்பதை மறக்கக்கூடாது, அதை மறந்து இருக்கக்கூடாது என்பதை புரிய வேண்டும். நீங்கள் பதவிக்கு வந்த உடனே வழக்கறிஞர் நான் சொல்கிறது தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் என்ன இல்லை, உங்களுக்குன்னு தனி சட்டம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே ஆஸ் பர் தான் எல்லாமே சட்டம் படித்தவர்கள், இங்கே சட்டம் படித்து தான் நீங்கள் நீதிபதி ஆயிர்கள் என்பதை மறக்காமல் இதெல்லாம் வந்து உடனடியாக வழக்கறிஞர்கள் கூட நினைவு நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டம் இந்த நேரத்தில் உங்களிடம் ஆமாம் அதனால் நீதித்துறை நாங்கள் யாரெல்லாம் இது சொல்லிக்கிறோம் இவங்க துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். இல்லாமல் இருந்தால் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டம் சார்பாக தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுவதும் உள்ள எங்கள் வழக்கறிஞர்களை திரட்டி மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை நீதிபதிகள் வந்து அவரவருக்கு வேலையை ஒழுங்கான வேலையை பார்த்தா பிரச்சனை கிடையாது. அதான் நான் சொன்னேன், இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடில் வந்து ஒரு லிமிட்டேஷன் கேஸு ஆர்பிட்ரேஷன் ஆர்டர் ஆகி சுமார் 10 வருஷத்துக்கு முன்னான
ஒரு ஒரு கேஸ் வந்து உனக்கு ஆர்டர் ஆச்சுன்னா வித்தின் 90 டேஸுக்குள்ளே என்ன செய்யணும் அப்பீல் பண்ணோம். அந்த அப்பீலும் இல்லை, 10 டேஸ் 2010 11 அவார்டு பாஸ் ஆகுனது. அதை வந்து 10 வருஷம் கழித்து திரும்ப வந்து நம்பர் பண்ணுறாங்க. அது ஒரு சுமார் ஒரு 6 கோடி ரூபாய்க்குள்ள ஒர்த்தபிள் சொத்து. இது நீதிபதிக்கு எப்படி இதில் உடன்பட்டு ஏன் ஆர்பிட்ரேஷன் அங்கே வந்திருக்கு, லிமிட்டேஷன் இல்லை, அப்போ அங்கே நீங்கள் அப்பீல் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு இவர் சொல்லி தான் சொல்லணும். இது சம்மந்தமாக நீ என்ன செய்யணும், ஹைகோர்ட்டுக்கு போ, நீ போ இல்லை. ஏன்னா இது வந்து இப்போ என்ன டிலே போட்டாலும் இவர் எப்படி வந்து அடுத்த டூரிஸ்டேஷன் லிமிட்டே வரல, ஈரோட்டில் நடங்க சம்பவம். அப்போ இதில் வந்து நீதிபதி ஏதோ ஒரு ஆதாயம் தேடி தான் அவர் என்ன செய்யாரு, நம்பர் பண்ணி இது பண்ணுறாங்களே தவிர ஆதாயம் இல்லாமல் இருந்தால் அவர் வர வேண்டிய வேலை இல்லை. அதனால் தயவு செய்து ஆதாயம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு அது இல்லை, நீதிபதிகள் கண்டிப்பாக என்ன செய்யப்பட வேண்டும். இது நீதிபதிகள் வந்து வழக்கறிஞர்களும் பொதுமக்கள் நலன் கருதி, நம்ம வழக்கறிஞர் மட்டும் இல்லை, வழக்கறிஞர் நான் என்ன சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் உண்மையை தான் சொல்ல, எல்லாமே ஜட்ஜிட்டு போய் போய் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் டெய்லி முகத்துக்கு முகம் பார்க்குறது. அதனால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் இருக்கனால நீதிபதிகள் எந்த ஒரு காரணம் கொண்டு நீதி இந்த மாதிரிப்பட்ட இந்த புதிய சட்டத்தை ஒன்றும் யாரும் ஏற்றலை. ஒரு வழக்குக்கு கிராஸ் பண்ணலைன்னா உடனே வந்து அக்யூஸ்டாக வந்து அக்யூஸ்டும் கிடையாது. இப்போ அவன் ஆல்ரெடி பெயிலில் இருக்கவன் எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும், என்ன என்ன சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறேன்னு அதை தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அது எனக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, நான் அரெஸ்ட் பண்ணுவேன், ஒன்றால் நீ ஒன்று முடிஞ்சால் பாருன்னு சொல்கிறது, ஒருமையில் பேசுகிறது, இது நீதிபதிகளுக்கு அழகு அழகு அல்ல. அதான் ஈசி கோர்ட் அந்த லோகேஷன் அவர்களை தனிப்பட்ட முறையில் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த துறை ரீதியான நடவடிக்கை என்ன நடந்தோ எல்லா கோர்ட்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது, பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் கோரிக்கை. அதனால்தான் நடவடிக்கை. இதே போல் பல நீதிபதிகள் இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும், இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வழக்கறிஞர் மேல் அவங்க சொல்வது நான் பார் சொல்கிறேன் கேட்க மாட்டேன், வழக்கறிஞர் சொல்கிற கேட்க மாட்டேன் என்றால் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேதான், ஏன்னா ஏற்கனவே வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இதெல்லாம் இப்படியே வழக்க தான் தோணித்தனமாக நீதிபதிகள் வந்து ஒவ்வொரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தால் இதை வந்து உடனடியாக இந்த நமது சென்னை வரும் என்ற தலைமை நீதிசர் இப்போ இல்லை, அது யார் இன்சார்ஜோ அவங்க வந்து என்ன செய்யணும், ஒரு சுற்றறிக்கையிட்டு மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் என்னது வந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்க வேண்டும் என்று என்னது ஒரு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.